வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு மே ஒன்று உழைப்பாளர் தினம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு மனித உழைப்பே ஆகும் விவசாயி தொழிற்சாலை தொழிலாளி மருத்துவர் செவிலியர் காவலர் என்று எல்லா துறையினரும் இதில் அடக்கும் எந்த துறையில் தடை ஏற்பட்டாலும் மனித குல முன்னேற்றம் தடைப்படும் உழைக்கும் வர்க்கத்தினரின் வேலை நேரம் பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் பதினெட்டு மணி நேரமாக இருந்தது இதனை எதிர்த்து உலக தொழிலாளர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் போராடி பல வழிகளையும் தாண்டி தங்கள் உரிமைகளை பெற்ற தினமே மே தினம் ஆகும் இங்கிலாந்தில் தோன்றிய சாசன அதாவது சாட்டஸ்ட் எனப்படும் இயக்கம் ஆறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல போராட்டங்களை நடத்தி வந்தது அதில் முக்கியமான அம்சமாக வேலை நேர குறைப்பு இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் பாஸ்டன் கப்பலில் பணியாற்றிய மர தொழிலாளர்கள் பத்து மணி நேர வேலையை கோரிக்கையாக வைத்து வேலை நிறுத்த போராட்டம் நடத்தினர் இதே போன்று பிலடெல்பியாவிலும் பென்சில்வேனியாவிலும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பல போராட்டங்கள் நடைபெற்றன இவர்கள் எட்டு மணி நேர வேலை என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றினர் இச்சம்பவமே மிக பெரிய தொழிலாளர் ஒற்றுமைக்கு வழிவகுத்தது இந்த கூட்டமைப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு மே ஒன்று அன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது இதன்படி அமெரிக்காவின் தொழில் நகரங்களான சிகாகோ வாஷிங்டன் நியூயார்க் பிலடெல்பியா என நாடு முழுவதும் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் தொழிலாளர்களுடன் கூடிய மாபெரும் வேலை நிறுத்த போராட்டம் தொடங்கியது தொழிலாளர்களுக்கு எதிராக தேசிய படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு தொழிலாளி கொல்லப்பட்டார் தொழிலாளர் இயக்கங்கள் மீது அடக்குமுறை ஏவப்பட்டது தொழிலாளர் இயக்கத்தை முன்னின்று நடத்திய அனார்கிஸ்ட் அமைப்பை சார்ந்த எட்டு பேர் மீது கொலை மற்றும் சதித்திட்டம் தீட்டுதல் என பழி போடப்பட்டு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது தூக்கிலிடப்பட்ட தொழிலாளர்களின் இறுதி ஊர்வலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் நடந்தது இந்த ஊர்வலத்தில் அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளிலிருந்து சுமார் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டனர் அன்றைய தினம் அமெரிக்காவின் கறுப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டது சிறையில் இருந்த மற்ற மூன்று தலைவர்களும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் விடுதலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஜூலை பதினான்காம் நாள் அன்று பாரிஸில் சோசியலிச தொழிலாளர்களின் சர்வதேச தொழிலாளர்கள் மாநாடு கூடியது இதில் காரல் மார்க்ஸ் வலியுறுத்திய எட்டு மணி நேர வேலைக்கான போராட்டத்தை தொடர்வது என்றும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு மே ஒன்று சர்வதேச அளவில் தொழிலாளர் இயக்கங்களை நடத்த வேண்டும் என்றும் குரல் எழுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேர உழைக்கும் உரிமையும் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறையும் உலகம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு மே ஒன்றில் சிக்காகோ நகரில் தொழிலாளர்கள் எட்டு மணி நேரம் வேலையை கேட்டு நடத்திய மகத்தான வேலை நிறுத்த போராட்டத்தின் அடையாளமாகவே மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் முதன் முதலில் மே தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றம் அருகே உள்ள கடற்கரையில் பொது உடைமைவாதி மா சிங்காரவேலர் அவர்களால் கொண்டாடப்பட்டது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எட்டு மணி நேர கட்டுப்பாடின்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாது பணி செய்யும் மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் காவலர்கள் அத்தியாவசிய பொருள் மற்றும் மருத்துவ உற்பத்தி பணியாளர் என அனைவருக்கும் இந்த உழைப்பாளர் தினமன்று நம் இதயபூர்வ உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை காணிக்கையாக்குவோம் உழைப்பாளர்களை போற்றுவோம் மனிதாபிமானம் காப்போம் மனித குலம் மேம்பட வழி செய்வோம் மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு தவறோடு சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பாலா